கல்லுமணி கரிசல்குளம் கால்வாய் தூர்வாரும் பணியால் மழை வெள்ள காலங்களில் நெல்லை மாநகரில் தண்ணீர் புகுவது தடுக்கப்படும் என நெல்லை கலெக்டர் விஷ்ணு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் அபிஷேகப்பட்டி அருகே திருப்பணி கரிசல் குளம் அமைந்துள்ளது. இது மானாவாரி குளமாகும். இந்த குளத்திற்கு தண்ணீர் அதிக அளவில் வரும் என்பதால் உபரி நீரை வெளியேற்ற இரண்டு மதகுகள் அமைந்துள்ளது. இதில் வடபகுதி மதகில் இருந்து வெளியேறும் உபரி நீர் செல்ல கால்வாய் இல்லாமல் அது மறைந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மழை வெள்ள காலத்தில் அந்த வழியாக வரும் உபரி நீர் நேராக கோடகன் கால்வாயில் வந்து சேர்ந்து மாநகர் பகுதிக்குள் வெள்ளநீர் சூழ்ந்து விடுகிறது. இதனிடையே மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை பராமரிக்கும் வகையில் நெல்லை மாவட்ட நிர்வாகம் நெல்லை நீர்வளம் என்ற அமைப்பை தொடங்கி மாவட்டத்தில் 75 நீர்நிலைகளை சீரமைத்து வருகிறது. இந்த அமைப்பின் மூலம் ஆய்வு மேற்கொண்ட போது திருப்பணி கரிசல் குளத்தில் காணாமல் போனதாக கூறப்பட்ட கால்வாயின் தடம் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கான தூர்வாரும் பணி இன்று தொடங்கியது. இந்த பணியினை நெல்லை மாவட்ட கலெக்டர் விஷ்ணு தொடங்கி வைத்து திருப்பணி கரிசல் குளத்தை பார்வையிட்டார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறும்போது, திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த ஒரு ஆண்டு காலமாக நெல்லை நீர்வளம் என்ற முயற்சியின் கீழ் பல்வேறு நீர்நிலை சம்பந்தமான வழக்குகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. அதன் குறிப்பாக இந்த ஆண்டு அமிர்த் சரோவர் திட்டம் மற்றும் நெல்லை நீர்வளம் அனைத்து கிராம அண்ணாமலை திட்டம் கலைஞர் நகரப்புற மேம்பாட்டு திட்டம் ஆகிய பல்வேறு திட்டங்களை இணைந்து நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 75 நீர்நிலைகள் புனரமைப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு திருப்பணி கரிசல் குளம் ஊரில் இருக்கக்கூடிய திருப்பணி கரிசல் குளம் ஏற்கனவே காணாமல் போன ஒரு கால்வாய் இப்போ கண்டுபிடித்து அது புனரமைக்கிறதுக்கான பணிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. இதன் வாயிலாக கிட்டத்தட்ட 2000 கனஅடி தண்ணீர் சென்ற ஆண்டு திருநெல்வேலி டவுன் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் அப்படியே உபரி நீராக சென்று மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த வருடம் வடகிழக்கு மழை ஆரம்பிக்கிறது முன்னாடியே இந்த இப்படி ஒரு சூழ்நிலை தவிர்க்கும் பொருட்டு இன்றைக்கு திருப்பணி கரிசல் குளம், நெடுங்குளம், பம்பங்குளம் ஆகிய குளங்களை இணைத்து உபரி நீர் இந்த ஆண்டு வரக்கூடிய உபரி நீர் பாசன வசதி மற்றும் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு வராமல் தவிர்த்து ஒரு மன்சூன் ப்ரிப்பேர்னஸ் ஒர்க் என்ற முறையில் நடைபெற்று கொண்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 75 குளங்கள் தேர்வு செய்யப்பட்டு நெல்லை நீர்வளம் வெப்சைட்லேயே அது ஏற்றி பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மூலச்சி பகுதியில் 2 வாரங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஏற்கனவே வைந்தான்குளம் சீரமைப்பு பயோரெமெடியேஷன் என்ற ஒரு முறையில் சீரமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் குறிப்பாக மாநகராட்சி பகுதியில் பயன்பாட்டு இல்லாமல் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை புனரமைச்சு ஒரு வாட்டர் ரிசர்வாயர் செட்டப் மாநகராட்சி பகுதிக்காக உருவாக்கும் ஒரு நோக்கத்தில் தான் தண்ணி சேமிப்பது மட்டும் இல்லை, பேரிடர் காலத்திலையும் உபரி தண்ணீர் மக்கள் பாதிப்பு இல்லாமல் மிகவும் அந்த தண்ணிக்கே மரியாதை கொடுத்து அதனுடைய உண்மையான திசையை கண்டறிந்து திருப்பி விடுவதற்கான முயற்சி தான் இது நெல்லை நீர்வளம் வாயிலாக மேற்கொண்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மானாவாரி குளங்கள் ஏற்கனவே சர்ப்ளஸ் தான் கண்டியப்பேரி தாண்டி வழுக்கோடை வழியாக போய் கொண்டிருந்தது. அதுதான் இந்த வாட்டி நம்ம நிப்பாட்டி அதனுடைய ஒரிஜினல் திசை இப்படி தான். அதனால் இது கிட்டத்தட்ட ஏற்கனவே இருந்த கால்வாய் தான் நம்ம தூர்வாரிட்டு இருக்கிறோம். புதிய கால்வாய் உருவாக்குறது இல்லை, ஏற்கனவே ரொம்ப வருஷம் அது பயன்படுத்தாமல் இருந்த கால்வாய் தான் இப்போ மீட்டெடுத்து நம்ம அது தண்ணியினுடைய உண்மையான திசை கண்டறிந்து நம்ம இப்போ அதனே இது பண்ண குற்றாலம் பக்கத்துல இருந்து ஒரு சேனல் வந்து இங்கே வரைக்கும் தொடர்புல இருந்துச்சு. ஆனால் அது வந்து
உண்டாக்கப்பட்டது, ஆக்கிரமிப்புகள் இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் கடந்த ஆண்டு மானூர் டேங்க் பெருக்கிறதுக்கான தென்காசி பகுதியில் இருக்கக்கூடிய கால்வாயெல்லாம் தூர்வாரி கடந்த ஆண்டு மானூர் டேங்க் கம்ப்ளீட் அதனுடைய ஃபுல் லெவல் நம்ம கொண்டு வந்துக்கான முயற்சி எடுத்தோம். இந்த நீங்கள் குறிப்பாக இப்போ குறிப்பிட்ட பாபநாசம் ஏரியாவிலிருந்து தண்ணி டைவெர்ட் பண்ணி கொண்டு வருது என்பது ஆய்வு செய்து முடிவெடுக்க வேண்டிய மேட்ரு. ஏன்னா அதுக்கு சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும், அதனுடைய லெவல்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். நீர்வளத்துறை அதுவும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, ஆனால் அதனுடைய ஆரம்பகட்ட பணிகள் மட்டும்தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆண்டுக்கு எப்படி ஆக்கிரமிப்பு எதுவுமே இல்லாமல் சித்தாறுலேருந்து வரக்கூடிய தண்ணி மானூர் பெரியகுளம் நிரம்புறதுக்கான ஏற்பாடு மாவட்ட நிர்வாகம் எடுத்துக்கொண்டு வருகிறது என்பதையும் மகிழ்ச்சி கொண்டு